அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 1 இயக்க விதிகள். இந்த பாடத்துல உள்ள அன்சால்வ்டு ப்ராப்ளத்தை பார்க்க போறோம். 1ஆவது கணக்கு, அதனுடைய பக்க நம்பர் 14. இரு பொருள்களின் நிறைகளின் விகிதம் 3:4. அதிக நிறையுடைய பொருள்கள் மீது விசை ஒன்று செயல்பட்டு 12 மீட்டர் செகண்ட் பவர் -2 மதிப்பில் அதை முடுக்குவித்தால் அதே விசை கொண்டு மற்றொரு பொருளை முடுக்குவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது? முடுக்கத்தை தான் கேட்டிருக்காங்க. இப்போ நிறைகளின் விகிதம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, m1 by m2 = 3:4, அதாவது 3/4 எடுத்துக்கிறோம். அதுதான் கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பொருள். இந்த ஒரு பொருளினுடைய நிறைய நம்ம m1 எடுத்துக்கிறோம், அதுதான் 3. இன்னொரு பொருள் எடுத்துக்கிறோம், அதோடைய நிறைய m2 எடுத்துக்கிறோம், அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு 4. 3:4. இப்போ அதிக நிறையுடைய பொருள் மீது விசை ஒன்று செயல்படும். இதுல m1 வந்து 3, m2 4. இதுல அதிக நிறைவுடையது m2, இதன் மீது ஒரு விசை செயல்படுது. இந்த விசை செயல்பட்டு ஒரு முடுக்கத்தை ஏற்படுத்துது. அந்த முடுக்கத்தின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா, அதை a2 எடுத்துக்கிறோம். ஏன்னா m2 a2 எடுத்துக்கிறோம். a2 = 12 மீட்டர் செகண்ட் பவர் -2 இந்த முடுக்கத்தை ஏற்படுத்து. இப்ப இதே விசையானது இந்த பொருள் மீது செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே விசைதான், எவ்வளவு விசை செலுத்துறோமோ அந்த அதிக நிறைவுடைய பொருள் மீது அதே அளவு விசை இந்த பொருள் மீது செயல்படுவதாக கொண்டால், இந்த விசையினால் இந்த பொருள் அடையக்கூடிய முடுக்கம் என்ன? a1 = (?). இதுதான் கேட்கப்பட்டிருக்கு. இப்ப ரெண்டு விசையும், ரெண்டு பொருள்களின் மீது செயல்படக்கூடிய விசையும் சமம். அதனால F = F எடுத்துக்கலாம். F-க்கு என்ன ஃபார்முலா? F = ma அப்படிங்கிற சமன்பாட்டை நம்ம பிரதிடலாம். ரெண்டு பொருள் இருக்கிறதுனால m1 a1 = m2 a2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையானது a1. therefore a1 = m1 ஈக்குவல் டு கண்டு கொண்டு போங்க, m2 a2 / m1. m2-இன் மதிப்பு எவ்வளவு? 4. m2-இன் மதிப்பு 4 இன்டு a2-இன் மதிப்பு 12 பை m1-இன் மதிப்பு 3. இந்த 3-ஐயும் 12-ஐயும் கேன்சல் பண்றோம். 4 3s are 12. 4 into 4 16. அப்ப a1 = 16 மீட்டர் செகண்ட் பவர் -2. அதே விசையானது நிறை குறைவான ஒரு பொருளின் மீது செயல்படும் போது நிறை அதிகமான பொருளை விட நிறை குறைவான பொருள் அதிக முடுக்கம் அடைகிறது. இதனுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 16 மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுதான் இந்த வினாவிற்குரிய ஆன்சர். இந்த டயக்ராம் போட வேண்டியதுல நேரடியாக அந்த கணக்குக்கு வந்தாலே போதும், ஃபார்முலா அடிப்படையில் எழுதினா போதும். அடுத்த கணக்குகளை தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. இந்த தொடர்ச்சியாக வீடியோக்களை தமிழில் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.